இங்க உச்சி வரல. இந்த இடம் வந்து செடேசன் பாயிண்ட், நேற்று சொல்ல இந்த பாயிண்ட் சொல்ல இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னாங்க உச்சித்தல. இது செடேசன் பாயிண்ட், தூக்கமின்மை. யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ, யாரெல்லாம் தூங்காம இருக்காங்களோ, யாரெல்லாம் அவசரப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் மன குழப்பத்தில் இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் தலை சூடாயி போய் கையை வச்சதை சூடு அப்படியே சூடாயி போதோ, இந்த இடத்துல நானே பிரச்சனை எல்லாம் உணர்ந்தேன், ஒரு நாள் தலை வெடிக்கிற போய் சூடாயி போச்சு, ஒருத்தர் கையை வச்சு வச்சு பரப்பையன் தலை பிரிப்பான் கையை வச்சு இது சார் இது போய் யாருக்கும் தெரியாம பக்கத்தில் போய் உங்களை உட்காந்து உடிச்சு எடுத்து போனேன், பாயம் எடுத்து போனேன், 10 நிமிஷத்துல அந்த சூடெல்லாம் தள்ளி போச்சு. சூடு தண்ணி சூடா இருந்தா சூடு தெரிஞ்சிடும், தூக்கம் வரலாம் தூக்கம் வந்தேன், தூக்கம் வேணா தூக்கம் வந்தோம் சரியா தூக்கம் அந்த செடேசன் பாயிண்ட். ஞாபகம் இருக்க இந்த காதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த காது இருக்குல்ல, இந்த காதுல முனை இருக்குல்ல, புரியுதா, இந்த காதோட முனையில இப்படி வச்சுக்கன்னா, இந்த நடுவரில் போய் இந்த உச்சி இருக்குல்ல, இந்த உச்சியில இருக்கும், நீ ஊசி இல்ல கையில அப்படின்னா இந்த இப்படியே ஒரு 10 அடுத்து கிளாக் வைஸ், 10 சுழற்சி, ஆன்டி கிளாக் வைஸ் 10 சுழற்சி, கிளாக் வைஸ் 10 சுழற்சி வருது. தூக்கம் வரல சொல்லிட்டு இருப்பான், நீ போய் படுத்துக்கா, படுத்து கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கிட்டு இப்படியே ஒரு 10 சுழற்சி கொடுங்க, இப்படியே ஆன்டி கிளாக் பண்ணுங்க, பண்ணிட்டு உடனே தூக்கம் வரணும் சொல்லாது, இப்படியே படுத்துங்க கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்தோம். சோ செடேசன் பாயிண்ட், இது செடேசன் பாயிண்ட், இது DU20 பேரு, DU20 பேரு, மறக்காதீங்க. இந்த இடம் இது ஞானத்துக்குரிய பாயிண்ட், இது ஞானத்துக்குரிய இடத்தை பாத்தீங்கன்னா, மன குழப்பத்தில் இருக்கிறவன், மன சஞ்சலத்தில் இருக்கிறவன், கண்ணெல்லாம் இருந்து போய் கவலையில கண்ணு இருந்து போயிருப்பான், சில பேர் கண்ணை ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியணும், அவனுக்கு இந்த இடத்துல போட்டு கொடுத்துட்டு இல்லாட்டி இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இல்லாட்டி இப்படி போட்டு கொடுத்துட்டு இல்லாட்டி குழந்தத்தின் இப்படி அழுத்துவாங்க அப்படி வேண்டாம். இந்த இடத்துல லேசா ஒரு நீர் போட்டு விட்டீங்கன்னா, போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா, அழகா எந்திக்கும் போது அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. சோ ஞானத்துக்குரிய இப்ப 3வது கண்ணுன்னு சொல்றாங்க, நம்ம பாவம் செஞ்சவங்க இப்போ அந்த காலத்துல ஆதி காலத்துல மனிதன் வந்து முதல் முதல் அவதரிக்கும் போது 3வது கண்ணோடய பிறந்திருக்கான், 3வது கண்ணு நமக்கு இருக்கிற கண்ணு மாதிரி இருக்காது, முட்டையா அந்த இடத்துல இருக்கும், ஆதி மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா முட்டையா இருக்கு, அதனால நெட்டி கண்ணை திறப்பின குற்றம் குற்றம்னு சொன்னாங்கல்ல, இல்ல இப்ப நெத்திக்கன் உண்மையில இருந்தது, இந்த கண் ரூபத்துல இல்ல, இந்த இடத்துல ஒரு ஞான திரட்சியாக இருந்தது, இல்லாட்டி குண்டலி இங்கே தங்கி இருந்தது, அது பிறந்த எல்லாருக்குமே இருந்தது, நான் அந்த விட இல்லாத பிரச்சனை, அதனாலதான் வானசாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் உட்காந்துருந்தே எல்லாத்தையும் கண்டுச்சான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் மனுஷன், அவன் எந்த எந்த கோல் எந்த ஷேப் இருக்கு, எந்த அங்கத்துல இருக்குது, எது இருக்குது, என்ன நடக்க போது கோவில், அடுத்து என்ன நடக்கும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தான் அந்த ஞான கண்ணால. அப்புறம் படிப்படியா அவன் எதை வச்சிருந்த பாவம் செஞ்சான், எதை செஞ்சது தெரியல, அது இல்லாமலே பிறக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு. இப்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி 3வது கண், இல்லாட்டி நெற்றி கண், இல்லாட்டி அந்த கண் வந்த இது ப்ரூவ், நான் சொல்றது ப்ரூவ் பண்றேன், ப்ரூவ் இருக்கு அப்படித்தான் இருந்தது அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. பன்மொழி புலவர் அப்பாக்குற பெரிய பெரிய ஆய்வாளர், அவர் நீதிக்காரு, பல புஸ்தகங்களை படிச்சு கடல் கொண்ட புஸ்தகம் எல்லாத்தையும் படிச்சு இப்படி எல்லாம் இருந்தது, இப்படி எல்லாம் இருந்தது, இப்படி எல்லாம் இருந்தது சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடம் ஞானத்தை தரக்கூடிய இந்த இடத்துல ஒருத்தன் ரத்த வெள்ளத்துல அடிபட்டு கீழே கிடக்குறான், ரத்த வெள்ளத்துல அடிபட்டு கீழே கிடக்குறான், என்ன பண்ணன்னு தெரியல, மயங்கிட்டான், இன்னும் கொஞ்சம் விட்டா செலுத்தும், இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் இறந்து விடுவான், அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டான், அவனுடைய பிரெயின் அவன் கண்ட்ரோல் இல்ல, பிரெயினுக்குள்ளாம் ரத்தம் வந்து கசிஞ்சுக்கிட்டு இருக்கு, காது வழியெல்லாம் ரத்தம் ஊத்துது, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, இந்த இடத்துல சரியான அழுத்தம் கொடுங்க, இந்த இடத்த ஊசி இருந்தா ஊசியில போடலாம், இல்லாட்டி இந்த இடத்த விட்டு கொஞ்சம் அழுத்தி 10 20 கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அப்படியே கண்ணு அப்படியே பேய் மாதிரி வச்சுட்டு அப்படியே கட்டி கொடுப்பான், நம்ம உயிர் வரிச்சு குடிப்பான் புதுசா. அப்ப இந்த இடம் ஒருத்தர் செடேசன் இருந்தானா, அதாவது மயக்கத்தை இருந்தானா, மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய புள்ளி, மயக்கத்தை தெளிய வைக்கக்கூடிய ஒரு புள்ளி, சரியா இதெல்லாம் தெரியுது, தெளிய வைக்கக்கூடிய புள்ளி. சோ இது எவ்வளவு பெரிய வயிற்றுலான்னு நான் பண்ணியிருக்கேன், நான் பல பேருக்கு பண்ணியிருக்கேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.